திருப்பத்தூர் மாவட்டம் பேர்ணாம்பட்டு அருகே உள்ள பல்லாலகுப்பம் கிராமத்தைச் சேர்ந்தவர் சிவா. வயது 55. இவர் இட்லி மாவு அரைக்கும் கடை நடத்தி வருகிறார். இவருக்கு மின் கட்டணம் அதிகமாக வந்தது. இதனையடுத்து அவர் சிறு குறு தொழில் சான்று பெற்று மின் கட்டண விகிதத்தை மாற்றக் கோரி கடந்த 2022 ஆகஸ்ட் மாதம் ஆன்லைனில் மேல்பட்டி மின்வாரிய அலுவலகத்திற்கு விண்ணப்பித்திருந்தார். பின்னர் மின்வாரிய அலுவலக வணிக பிரிவில் இதை குறித்து அவர் கேட்டபோது மனு தொலைந்துவிட்டதாக கூறி அலக்களித்து வந்ததாக கூறப்படுகிறது. பின்னர் கடந்த மாதம் 21 மீண்டும் ஆன்லைனில் விண்ணப்பம் செய்தார். 22 சிவாவை மேல்பட்டி மின்வாரிய வணிக ஆய்வாளர் பள்ளிக்கொண்டாவைச் சேர்ந்த மதன் என்பவர் வரவழைத்து கட்டண விகிதத்தை மாற்றி அமைப்பதற்கு ₹5,000 கொடுக்குமாறு கேட்டுள்ளார். அதற்கு சிவா ₹3,000 தருவதாக கூறியிருக்கிறார். இதனை ஏற்காத மதன் ₹4,500 கேட்டுள்ளார். அதற்கு ₹4,000 தான் தர முடியும் என கூறிவிட்டு சென்றுள்ளார். பின்னர் லஞ்சம் கொடுக்க விரும்பாத சிவா இதை குறித்து வேலூர் லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசில் புகார் அளித்தார். அதன் பேரில் நேற்று காலை லஞ்ச ஒழிப்புத்துறை இன்ஸ்பெக்டர் விஜய் தலைமையிலான போலீசார் ரசாயனம் தடவிய ₹4,000 பணத்துடன் சிவாவை மேல்பட்டி மின்வாரிய அலுவலகத்திற்கு அனுப்பி வைத்தனர். அங்கு பணியில் இருந்த வணிக ஆய்வாளர் மதனிடம் ₹4,000 கொடுத்தார். அதை அவர் பெற்றுக்கொண்ட அவர் இன்னும் ₹500 தரும்படி கேட்டுள்ளார். அப்போது அங்கு மறைந்திருந்த லஞ்ச ஒழிப்பு போலீசார் சென்று மதனை கையும் களவுமாக பிடித்து கைது செய்தனர். போர்மேனாக பதவி உயர்வு பெற இருந்த நிலையில் லஞ்சம் வாங்கி சிக்கியது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.